Hello students, how are you? Welcome to 2nd standard GK class. Today I am going to teach about the topic our values. Our values. நற்பண்புகளை பற்றி படிக்க போகிறோம். Our family teaches our values. Okay? நம்ம family இருக்க members வந்து நற்பண்புகளை நமக்கு கற்று தருவாங்க. Look at the pictures below and write the value that the pictures show us. கீழே நிறைய pictures below-ல கொடுத்திருக்காங்க. கரெக்டான வேல்யூ நார் பண்புகளை அதில் ரைட் பண்ணணும். யூ கேன் சூஸ் ஃப்ரம் த வேல்யூ பாக்ஸ் கிவன் ஹியர். கீழே ஹெல்ப் பாக்ஸில் ஆன்சர் கொடுத்துருக்கு. பிக்சர்ஸுக்கு கரெக்டான ஆன்சரை ரைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன், ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ், நம்மளை விட வயதிற்கு மூத்தவர்களை நாம் என்ன செய்யணும், ரெஸ்பெக்ட், மரியாதை செலுத்த வேண்டும். நம்முடைய டீச்சர்ஸோ, நம்முடைய பேரண்ட்ஸு, நம்முடைய ரிலேட்டிவ்ஸு, அக்கா, அன்னை, தாத்தா, பாட்டி எல்லாரையும் மரியாதையோடு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்பர் டூ, டூ யுவர் ஒர்க் ஆன் டைம். டூ யுவர் ஒர்க் ஆன் டைம், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். ஓகே, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், ரைட் பண்ண வேண்டிய, எழுத வேண்டிய நேரத்தில் தான் எழுதணும், விளையாட வேண்டிய நேரத்தில் தான் விளையாடணும். ஓகே, கேர் ஃபார் நேச்சர். கேர் ஃபார் நேச்சர் மீன்ஸ் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நேச்சர், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். ஓகே, நம்ம வீட்டை சுற்றி மரங்கள் நட்டு, செடிகள் நட்டு, பூக்களை எல்லாம் டெய்லியும் தண்ணி எல்லாம் ஊற்றி நன்கு பராமரிக்க வேண்டும், கேர் பண்ண வேண்டும், பாதுகாப்பாக சுற்றுச்சூழலை வைக்க வேண்டும். ஹீப் யுவர் ஹவுஸ் கிளீன். ஹீப் யுவர் ஹவுஸ் கிளீன், தினமும் வீடை வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஓகே, நம்முடைய வீடை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கணும். திங்ஸ் எல்லாம் அங்கங்கேயாக தூக்கி போடாமல் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக திங்ஸ் எல்லாம் அடுக்கி க்ளீனாக வச்சுருக்கணும். நம்பர் ஃபைவ், கேர் ஃபார் த சிக்கு. கேர் ஃபார் த சிக்கு, சிக்குன்னா நோயாளி. ஓகே, யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருந்துன்னா அவங்கள என்ன செய்யணும், கேர் பண்ணணும், பாதுகாக்கணும், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள எழுப்பி விடுறது, கைப்பிடிச்சி அவங்கள நடக்க வைக்கிறது. ஓகே, கேர் ஃபார் த சிக், நோயாளிகளை பாதுகாக்க வேண்டும், ஹெல்ப் பண்ண வேண்டும் அவங்களுக்கு. ப்ளே வித் யுவர் சிப்ளிங்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. நம்பர் சிக்ஸ், ப்ளே வித் யுவர் சிப்ளிங்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்கார பிள்ளைங்க, ஃப்ரெண்ட்ஸு, எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடணும். ஓகே, ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ், டூ யுவர் ஒர்க் ஆன் டைம், கேர் ஃபார் நேச்சர், கீப் யுவர் ஹவுஸ் கிளீன், கேர் ஃபார் த ஸ்டிக், ப்ளே வித் யுவர் சிப்ளிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தென் கிரேசி ஃபன் டைம். கிரேசி ஃபன் டைம், ஃபஸ்ட் ஒன், டூ யுவர் ஹோம்ஒர்க் ஆன் டைம். ஓகே, எந்த நேரம் ஹோம்ஒர்க் செய்யணுமோ அந்த நேரம் டைம் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணணும், டைமில் ஹோம்ஒர்க் பண்ணணும். ரெஸ்பெக்டிங் யுவர் எல்டர் இஸ் ஏ டேஸ் வேல்யூ, குட் வேல்யூ. ரெஸ்பெக்டிங் யுவர் எல்டர் இஸ் ஏ குட் வேல்யூ. நம்மளை விட வயதிற்கு அதிகமானவர்களை ரெஸ்பெக்ட், மரியாதை பண்ணுறது தான் நல்ல பண்பு. ஓகே, நம்பர் த்ரீ, திஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு ஹார்மோனிக்கா. ஹார்மோனிக்கா, லான் டென்னிஸ் இஸ் பிளேடு வித் எ ரேக்கெட். லான் டென்னிஸ் பிளேடு வித் எ ரேக்கெட். நத்திங் இஸ் மேக்ஸ் இஸ் கால்டு ஜீரோ. ஜீரோ, இஎன்ஓ மீன்ஸ் ஓஎன்இ. ஓகே, அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ண, இஎன்ஓ மீன்ஸ் ஓஎன்இ. நம்பர் செவன், கிரிக்கெட், டென்னிஸ், ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி ஆர் ஆல் பிளேடு வித் எ பால். கிரிக்கெட் விளையாடுக்கும் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க, டென்னிஸ், ஃபுட்பால், ஹாக்கி எல்லாத்துக்குமே பால் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டூ யுவர் ஹோம்ஒர்க் ஆன் டைம், ரெஸ்பெக்டிங் யுவர் எல்டர் இஸ் ஏ குட் வேல்யூ, திஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு ஹார்மோனிக்கா.
ஹார்மோனியன் சொல்லுவாங்க lawn tennis is played with a racket nothing is max is called zero eno means one cricket tennis football and hockey are all played with a ball okay okay students thank you see you next class bye